एक्सरसाइज 2.6 क्वेश्चन नंबर 7 मा फाइंड द सम ऑफ ऑल नेचुरल नंबर्स बिटवीन 602 एंड 902 विच आर नॉट डिविजिबल बाय 4 அதாவது ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகாத இதுக்கு இன்பிட்வீனில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸு ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகாத நம்பர்ஸோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. ஸோ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்டு 902 விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 வந்து நான் எஸ்என்னு சொல்கிறேம்மா. முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்டு 402 இதுக்கு இடையில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸோட டோட்டல் கண்டுபிடிச்சி அதுலேருந்து டிவிசிபிள் பை 4 டோட்டலை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு நாட் டிவிசிபிள் பை 4 டோட்டல் கிடைக்குமா. ஸோ எஸ் 2ங்கிறது சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்ட் 902 விச் ஆர் டிவிசிபிள் பை 4 ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகிறதோட டோட்டல். அப்போ எனக்கு நாட் டிவிசிபிள் வேணும்னா டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து டிவிசிபிள் பை 4 சப்ராக்ட் பண்ணிட்டால் நாட் டிவிசிபிள் பை 4 எனக்கு கிடைக்குமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எஸ் 1. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 602 அதுக்கு இன்பிட்வீனில் உள்ளது தான் கேட்டிருக்காங்க. இப்போ 603 ப்ளஸ் 604 அப் டு எட்ஸெட்ரா ப்ளஸ் 901 இதுதான் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்டு 902. பிட்வீன்னா இடையில் உள்ளது தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங் அந்த 602 902 ஒமிட் பண்ணிடணும். அடுத்து எஸ் 2 அப்படிங்கிறது சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்டு 902 டிவிசிபிள் பை 4 விச் இஸ் டிவிசிபிள் பை 4. இப்போ நான் வந்து 602 எடுத்துக்கிறேம்மா, ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் நம்பருக்கு வந்து இன்னும் ஒரு 2 சேர்த்தா தான் என்ன வரும், ஃபோர்த் டேபிளில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ தான் தெர் இஸ் நோ ரிமைண்டர் வரும். இப்போ 4 வரத்துக்கு 2 கூட எதை ஆட் பண்ணும், இன்னொரு 2 ஆட் பண்ணும். அப்போ 602 கூட 2 ஆட் பண்ணால் 604. இந்த 604 இஸ் த ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஆஃப்டர் 602 விச் இஸ் டிவிசிபிள் பை 4. அதுக்கடுத்தது லாஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 902 எடுத்துக்கிறேம்மா, 902 எடுத்து ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. இந்த 2 கூட நம்ம 2 ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா எக்ஸீடு 902 ஆகிடும். ஆனால் எனக்கு பிஃபோர் 902 வேணுங்கிறதுனால இந்த 2 என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் 900 கிடைக்குது. இப்போ 900 இஸ் த லாஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4. இப்போ வந்து S1 தனியாக S2 தனியாக கேல்குலேட் பண்ண போகிறோமா. S1 சீரீஸில் ஏ வந்து 603, டிஃபரன்ஸ் வந்து 1, லாஸ்ட் டேர்ம் வந்து 901. தெர்ஃபோர் S1 என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் L-A/D+1. ஸோ 901-603/1+1 டிவைட் சப்ராக்ட் பண்ணால் 298/1, டிவைட் பண்ணாலும் அதே தான், ப்ளஸ் 1 சேர்க்கும்போது 299. அதேமாரி இங்கே S2க்கு N கண்டுபிடிக்கிறேன். ஏ வந்து 604, டி வந்து 4, எல் வந்து 900. இங்கே வந்து டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ N=L-A/D+1, 900-604/4+1 சப்ராக்ட் பண்ணும்போது 296/4+1மா, 4 டிவைட் பண்ணும்போது 74+1. அப்போ 75 நம்பர்ஸ் இருக்குது ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர்ஸ். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு தெரியும். இப்போ S1 டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்னது, S1=N/2 ஆஃப் A+L. என் வந்து 299 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பை 2. ஏ வந்து 603, எல் வந்து 901. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1504 இந்த 2 டேபிளில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 299 × 752 வருது. இதை கேல்குலேட் பண்ணால் 2,24,848 இஸ் த ஆன்சர் கிடைக்குதுமா. அதுக்கடுத்து S2 கேல்குலேட் பண்ணுறேன், N/2. இது 75/2 ஆஃப் 604+900. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1504. இந்த 2 டேபிளில் கட் பண்ணால் 752. 75 × 752 போடும்போது 56,400 கிடைக்குதுமா. ஆனால் எனக்கு தேவை விச் ஆர் த நம்பர்ஸ், சம் ஆஃப் த நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4. அப்போ அது SN நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ SN இஸ் நத்திங் பட் S1-S2. இந்த S1லேருந்து S2 சப்ராக்ட் பண்ணுறேம்மா. சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 1,68,448 48 மா, அதாம ஆன்சர்.